அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ எப்போதுமே ஒரு சின்ன கதையோட ஆரம்பம் செஞ்சுட்டு தான் இனிமேல் நியூஸுக்குள்ளே போக போகிறோம். என்ன கதைங்கிறத வாங்க பார்ப்போம். ஒருவன் மண்பானையிடம் கேட்டான், இந்த கொளுத்தும் வெயிலிலும் நீ மட்டும் எப்படி உள்ளும் புறமும் ஜில்லென்று இருக்கிறாய் என்று. மண்பானை சொன்னது, எனது ஆரம்பமும் முடிவும் மண்தான் என்பது தெரியும். எவன் தன் தொடக்கத்தையும் முடிவையும் உணர்ந்து இருக்கிறானோ அவன் ஏன் சூடாக போகிறான், குளிர்ந்தே இருப்பான் என்றது. இன்றைய குவைத்தின் முக்கிய செய்திகள். குவைத்தில் குடிநீர் பாட்டல் தொழிற்சாலையில் தீ விபத்து. குவைத்தில் உள்ள சபன் பகுதியில் உள்ள குடிநீர் பாட்டில் தொழிற்சாலை ஒன்றில் திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவான், முபாரக் அல்-கபீர், ஜிலிப் அல்-ஷூக் மற்றும் மங்காஃப் தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் அழைப்பிற்கு பதிலளித்து தீயை போராடி அணைத்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் பாட்டில் தொழிற்சாலையின் ஒரு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த மரத்தில் தான் தீ தொடங்கியதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தீ விபத்து சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்த காயங்களும் அல்லது உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் பாட்டில் தொழிற்சாலையின் தீ விபத்துக்கான காரணம் எதுவும் தெரியவில்லை என்றும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது, குவைத்து திரும்ப வர விரும்பும் இந்தியர்களை ஆன்லைனில் பதிவு செய்யுமாறு தூதரகம் அறிவிப்பு விடுத்துள்ளது. குவைத்து திரும்ப விரும்பும் இந்தியர்கள் COVID-19 தொற்று நோயால் தற்போதுள்ள கட்டுப்பாடுகள் இருப்பதால் அவ்வாறு செய்ய முடியாததால் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஆன்லைனில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைனில் பதிவு செய்வதற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன், பார்த்து கொள்ளுங்கள். இந்த பதிவு இயக்கத்தின் நோக்கம் தரவுகளை சேகரிப்பது மட்டுமே என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து குவைத்திற்கு மீண்டும் பயணிகள் வருவது குறித்து குவைத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்ப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக 32 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நேரடியாக நுழைவதற்கு குவைத் தடை விதித்துள்ளதால் இந்தியாவிற்கு குறுகிய பயணமாக இருந்த ஏராளமான இந்தியர்கள் குவைத்துக்கு திரும்ப முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஏதேனும் கேள்விகளுக்கு குவைத் இணையதளம் டிஸ்கிரிப்ஷன் தந்துள்ளேன், பார்த்து கொள்ளுங்கள். இணையதள முகவரிக்கு கேள்விகளை எழுதலாம் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கத்தில் கொரோனா விதிமுறைகளை மீறுதலுக்கான அபராத பட்டியலை வெளியிட்டுள்ளது. தற்போது அமெரிக்கத்தில் கொரோனாவால் விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டுள்ளது. ஆனால் பொதுமக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை வழங்கப்படும் என எச்சரித்துள்ளனர். கடைகள் அல்லது பிற இடங்களில் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை என்றால் தனிநபருக்கு 3000 திரகம்ஸ் அபராதமும் நிறுவனங்களுக்கு 5000 திரகம் அபராதமும் விதிக்கப்படும். வாகனத்தில் பயணிக்கும் நபர் முகக்கவசம் அணிய தவறினால் 3000 திரகம் அபராதம் விதிக்கப்படும். வேலை செய்யும் இடங்களில் மற்றும் அலுவலகங்களில் முகக்கவசம் அணியாமல் இருந்தால் நிறுவனத்திற்கு 5000 திரகம் அபராதம் மற்றும் ஊழியருக்கு 500 திரகம் அபராதம் விதிக்கப்படும். வீட்டு தனிமைப்படுத்தலின் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை மீறினால் 50000 திரகம் அபராதம் விதிக்கப்படும். கொரோனா பரிசோதனை செய்ய மறுத்தால் 5000 திரகம் அபராதம் விதிக்கப்படும் என்று துபாய் கவர்மெண்ட் அறிவித்துள்ளது. செய்திகளை அறிந்து கொள்ள எப்பொழுதும் இணைந்திருக்க நம்ப மாட்டு வண்டி பசங்க சேனலோடு. நன்றி. மனிதனை வளர்ப்போம், விவசாயத்தை காப்போம், ஒன்றிணைந்து நன்மை செய்வோம்.